6.1 question number 14. Find the turkey of the resultant of the three forces represented by three force kuduthirukran. Okay, is force 1, force 2 and force 3 acting at a point. Okay, acting at a point nu nenchukonuma b nenchukonu. Okay, nalla therinjukonu acting at a point the position vector. Okay, idu ob nenchukonu. Okay, about the point, the position vector, about the point na enna vechukonuma oa. Okay va, appo oa equal to the other point oa force ngiradha thaniye kuduttaan. Okay, endra nilai vector nilai vector konda pullil seyalpadum விசைகள் மூன்று விசைகள் விசைகளின் திருப்புத்திறனை என்ற நிலை வெற்றாக கொண்ட புள்ளியை பொறுத்து காண்க. அப்போ புள்ளியை பொறுத்து அப்படின்னா இது வந்து எந்த புள்ளி வழியாக செயல்படுது அப்படின்னா இதை வந்து ஓபி அப்படின்னு வச்சுக்கணும். ஓகே, அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அது கொஞ்சம் நம்ம மாற்றி போட்டாலும் கணக்கு வந்து தப்பாயிடும். ஸோ அதை நல்லா தெரிஞ்சுட்டு ஸோ விசை நான் இதை வந்து நம்ம ட்ராப் பண்ணுறேன். விசை எவ்வளோ கொடுத்துக்கிறோம் நமக்கு அப்படின்னா விசை வந்து மூணு விசை கொடுத்தப்போ எஃப் வேணா F1 plus F2 plus F3 மூணு நமக்கு ஆட் பண்ணால் தான் நமக்கு அந்த விசை கிடைக்கும். ஓகே, தென் வந்து அப்போ எந்த பாயிண்ட் வழியாக செய்யலதுன்னு சொன்னால் இது வந்து பின்னு வச்சுக்கோன்னு சொல்லலாம். அப்போ சினிட்டர் ஓபின்னு வச்சுக்கோட்டு எந்த புள்ளியை பொறுத்து அதாவது அபவுட் த பாயிண்ட்னா அதை ஏன்னு வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கிறான். ஓகே, ஓஏ. அப்போ இதை நம்ம பார்த்து எழுதலாமா எந்த புள்ளி அப்படின்னா இந்த புள்ளி வழியாக அப்படின்னா இது வந்து ஓபி அப்படிங்கிற எழுதிக்கலாம் நம்ம. ஓகே, ஓபி ஓபி ஈக்குவல் டு என்னென்னு வச்சுக்கலாம் 8i minus 6j plus 4k. அதே போல் என் ஆக்ட் அதாவது அபவுட் த பாயிண்ட் இந்த புள்ளியை பொறுத்து அப்படிங்கிறதா அது ஓய வச்சுக்கணும். அப்போ 18i plus 3j minus 9k. ஓகே, ஃபோர்ஸ் வந்து மூணு கொடுத்துருக்கோம். அவன் வந்து மூணையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அவன் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதி வச்சுக்கிறேன். ஸோ மூணு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்னென்ன ஃபோர்ஸ் அப்படின்னா F1 plus F2 plus F3. ஓகே, மூணையும் நம்ம எழுதி வச்சு கூட்டலாம். அதை அப்படியே டைரெக்டாக கூட்டினாலும் கூட்டிக்கலாம், நோ ப்ராப்ளம். சரி, நான் இப்போ அப்படியே கூட்டுறேன், நீங்கள் வேணும் எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ இங்கே -3. ஓகே, -3 ஐ தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். -3 plus 4 plus 1 plus 1 4 என்ன இருக்கு 5 கிடைக்கும். அப்போ 5i. ஓகே, தென் ஜே 6 minus 10 minus 4 minus 4. இங்கே வந்து ஜே வந்து -4 plus 7. அப்போ எனக்கு +3 3j. ஓகே, இங்கே கே -3, இங்கே 12. பட் கே 3ல -12 போச்சுன்னா சார் -3 plus 12 9. அப்போ 9 இங்கே வந்து கே இல்லை, அப்போ 9 மட்டும் கிடைக்கும். ஓகே, +9 k. சார் கன்ஃபியூஷனாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம், மூணு ஃபோர்ஸ் லைனாக நீங்கள் எழுதிட்டு ஃபஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அவருக்கு வர ஆன்சரோட மூணாவது ஆட் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது சாரி ஆறு விட்டு நம்ம கண்டு போகிறோம். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது வந்து நம்ம விசேஷ வேலையில் கொண்டு போகிறோம். அப்போ ஆறு விட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இஸ் ஆர் விக்டர் ஈக்குவல் டு ஏபி தான். ஓகே, அப்போ நமக்கு ஆர் விக்டர் என்ன பண்ணலாம், ஏபி கண்டுபிடிச்சா போதுமானது. அப்போ ஏபி எழுதலாம் ஓபி மைனஸ் ஓஏ. ஓகே, ஓபி மைனஸ் ஓஏ. அப்போ ஓபி ஆல்ரெடி நம்ம எழுதி வச்சுக்கிறோம், இதுதான் அபவுட் த பாயிண்ட்டு, சாரி ஆக்டிங் த பாயிண்ட்டு, அபவுட் த பாயிண்ட் இந்த புள்ளி வழியாக செல்கிறது புள்ளியை பொறுத்து. ஓகே, அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஓபி எழுதுகிறோம், இங்கேயோட எழுது கழிச்சு எழுதுகிறோம். ஸோ ஒரு டைம் எழுதுன்னு எழுதலாம், 8i minus 6j minus 4k minus 18i plus 3j minus 9k. ஓகே, கழிக்கும்போது 8 minus 18, அப்போ -10i. ஓகே, -6 minus 3, அப்போ -9. ஓகே, -9j minus 4 minus 9 minus 4 plus 9, அப்போ என்ன +5k. ஓகே, இது வந்து ஆர் வெக்டர். இப்போ நமக்கு தேவையானது டர்க்யூ. ஓகே, இப்போ டர்க்யூ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா டிட்டர்மெண்ட் வேல்யூ அதாவது ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் தட் இஸ் அணிக்கோவை முறை i தென் j தென் k.
ஓகே, ஃபஸ்ட்டு ஆர் எழுத போகிறோம், மாற்றிலன்னா தான் இந்த தப்பாயிரு. ஸோ ஃபஸ்ட்டு ஆர், ஆர் வந்து மைனஸ் டென், மைனஸ் நைன், ஃபைவ். தென் எஃப் இங்கே ஃபைன் பண்ணி வச்சுக்கிறேன், ஃபைவ். ஓகே, த்ரீ, நைன். ஓகே, இது அவ்வளோதான். இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி போட்டால் நமக்கு போதுமானது. ஒரு ஐ வழியாக போடும்போது, ஐ ஐ வழியாக போடும்போது என்னாச்சுன்னா மைனஸ் 81, மைனஸ் ஆஃப் 3 × 5 15, மைனஸ் ஜே. ஓகே, 9 × −10 மைனஸ் 90. ஓகே, மைனஸ் 5 × 5 25, ப்ளஸ் கே, கே வழியை போடும்போது மைனஸ் 10 × 3 மைனஸ் 30, மைனஸ் ஆஃப் 5 × −9 மைனஸ் 45, ஆல் டூர் மைனஸ் ப்ளஸ் 45. ஓகே, சிம்பிளிகேஷன், ஓகே சிம்பிளிகேஷன் தெளிவ் பண்ணுறோம். மைனஸ் 81, மைனஸ் 15 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கு, மைனஸ் 96. ஓகே, மைனஸ் 96 ஆயி. ஸோ அதே போல் இங்கே மைனஸு, இங்கே மைனஸ் 2 ஆட் பண்ணும்போது மைனஸ் 115 கிடைக்கு. வெளியே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 115 ஜே. ஓகே, தென் வந்து மைனஸ் 30 ப்ளஸ் 45, அப்போ ப்ளஸ் 15 கே. டக்யூ இதை மட்டும் தான் கேட்டுக்கிறோம். அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் மைனஸ் 96 ஐ. நம்ம அடிவேன ஒரு டைம் எழுதலாம், மைனஸ் 96 ஐ ப்ளஸ் 115 ஜே ப்ளஸ் 15 கே. தட் இஸ் நமக்கு தேவையான திருப்பு திறன், ஓகே முறுக்கு திறன், டர்க்யூ ஆர் மூமெண்ட். தட் இஸ் இதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, இதில் இதை மட்டும் தான் கேட்டுக்கிறோம், வேறு எதுவும் கேட்கல. அதாவது மேக்னிடியூட் எதுவும் கேட்கல, டைரக்ஷன்ஸ் எதுவுமே கேட்கல, ஏதோ நிறுத்தினா போதுமானது. ஓகே, இது மேக்னிடியூட் கேட்டால் மேக்னிடியூட் நம்ம போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ.